கும்பகர்ணன் மாபெரும் படை கொண்டு போய் யுத்த களத்துல இறக்கினார். மாபெரும் யானை படைகள் அவங்களுடைய வீரர்கள் கிட்ட எந்த ஒரு வில்லோ வாளோ ஆயுதமோ இல்ல, வெறும் உருட்டு கட்டைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதை கொண்டே எல்லாத்தையும் அடிச்சிடலாம் அப்படின்னு கும்பகர்ணன் சொன்னாரு. அவருடைய யுத்த உத்திகளை எல்லாத்தையும் பாக்குறப்ப மாபெரும் வீரர்கள் எப்படி சண்டைப்படுவாங்களோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பெரிய யானைக்கு மேல கும்பகர்ணன் உட்கார்ந்து வந்துட்டு இருந்தாரு. இதையெல்லாம் அங்க இருக்கிற வீரர்கள் கரகோஷம் போட்டு கும்பகர்ணன் போருக்கு போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மாபெரும் வீரர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் அடங்கி இருந்தவங்க எல்லாரும் கும்பகர்ணனுக்கு துணையா வர ஆரம்பிச்சாங்க. கும்பகர்ணனுடைய படை ரொம்பவே ஆக்ரோஷமா சண்டை போட்டுச்சு. அவங்க கூட மேகநாதனும் அதிகாரனும் வந்தாங்க. கும்பகர்ணன் பேச்ச அவங்க சுத்தமா காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு சண்டை போறதுனால கும்பகர்ணனுக்கு அது கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணிச்சு. ஏ, அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை. கும்பகர்ணன் தரப்பை சேர்ந்த வீரர்களும் மேகநாதனுடைய தரப்பை சேர்ந்த வீரர்களும் அவங்களுக்குள்ளேயே உள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. வானரர்களை ஒரு பக்கம் அடிச்சாலும் இவங்களுக்குள்ளேயே ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறனால அது ஒரு வித குழப்பத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திச்சு. இவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கப்ப வானரர்களுடைய படைத்தளபதியான ஜாம்பவான் காட்டுக்குள்ள இருந்த ஒரு சில வீரர்களை இப்போ வராதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கிறத போர்க்களத்துக்குள்ள இருக்கிற நம்ம பத்ரனும் பாக்குறாரு. ஆனா அவருடைய பேச்சை கேட்காத இவங்க அங்கதனுடைய தலைமைக்கு கீழே பல வீரர்கள் அசுரப்படையை தாக்குறதுக்கு வராங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அசுரப்படையை அவ்வளவு சுலபமா வீழ்த்திட முடியல. அவங்க உள்ள வந்த உடனேயே அங்கதனுடைய படைய சின்ன பின்னமா இருக்குது. அசுரப்படை கும்பகர்ணன் அதிகாயர் மேகநாதன் மூணு பேரும் சேர்ந்து பயங்கரமா போர் செய்யறாங்க. அங்கதனை கும்பகர்ணன் ஓட ஓட விட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க மேல எரியம்புகள் படுது. இன்னொரு பக்கம் வர்ணனுடைய கப்பல் படை அவங்க வேற ஒரு பக்கம் தாக்குதல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடல் அளவுக்கு அசுரப்படையும் வானரப்படையும் விரிஞ்சு நின்று போர் செஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு போர்லையும் ஒவ்வொரு உத்திகளை விதவிதமா கையாளுறாரு கும்பகர்ணன். ஆனாலும் ஒரு சில நிமிஷங்களுக்கு மேகநாதன் கும்பகர்ணனுடைய திட்டங்களை கேட்காம செயல்படுறதுனால அந்த உத்திகள் எல்லாமே பலிக்காம போகுது. அவங்களுடைய போர் திறனை பார்த்து ரொம்பவே சிறந்த முறையில அவங்க போர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்கதனை ஓட ஓட விட்டு அவனுடைய குதிரையில இருந்து அவனை கீழே தள்ள வச்சு அம்புகளால அவன் மறுபடி எழுந்து அவனுடைய புறமுதுகு காட்டி அங்கிருந்து ஓடுதான். இன்னொரு பக்கம் அசுரப்படையும் வானரப்படையும் பயங்கரமா சண்டை போடுது. ஆனா இந்த சமயம் மேகநாதனையும் அதிகாயனையும் காணும். எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அவங்க விமானத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புஷ்பக விமானத்துல இருந்து அவங்க வானரப்படைக்கு மேல ஏறி அம்புகளை விட கும்பகர்ணன் இவனுங்க சொன்ன கேட்க மாட்டானுங்க போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. இவனுங்களுக்கு விட நம்ம போர்ல எப்படியாவது வெற்றி அண்ணனுக்கு கூச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. பயங்கர சண்டை நடக்குது. அந்த போர்ல இருக்கிற அவ்வளவு வானர வீரர்களையும் யானை மேல இருந்து அவர் அடிச்சு நொறுக்கிறாரு. ஏன் ஒவ்வொரு வானர வீரர்களுடைய உடலும் ஒவ்வொரு யானையுடைய துதிக்கையில மாட்டிக்கிட்டு ரொம்ப படாத பாடுபட்டு தூக்கி எறியப்படுறாங்க. பயங்கரமான சண்டை. மேகநாதனும் அதிகாயனும் புஷ்பக விமானத்துல இருந்து சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் அந்த புஷ்பக விமானம் என்ன செய்யுது அப்படின்னா அதோடைய தாக்கம் குறைஞ்சி அது கடலுக்கு அடியில போய் விழ போகுது. அது எங்கன்னா ராமன் பாலம் கட்டிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த பாலத்துக்கு பக்கத்திலே போய் விழ. அந்த பாலத்துக்கிட்ட விழுந்தோடனே அதிகாயன் அந்த விமானத்தை தண்ணிக்குள்ள மூழ்காம இருக்கிற அளவுக்கு தூக்கி பிடிக்கிறான். இன்னொரு பக்கம் மேகநாதன் அதை பிடிச்சி இழுக்கிறான். இதையெல்லாம் பார்த்த ஜாம்பவான் இதுதான் நமக்கு சரியான நேரம், அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுறலாம்னு சொல்லி எல்லாரும் அவங்களை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் அனுமானுடைய படை சிறந்த முறையில சண்டை போடுது. ராமன் லக்ஷ்மணனுடைய படை அதுக்கு மேல சிறந்த முறையில சண்டை போடுது. வானத்த படையை விட இவங்க எல்லாருடைய படையும் ராமன் லக்ஷ்மணன் அனுமனுடைய படை சிறந்த முறையில செயல்படுது. ஏன் சுக்ரீவன் கூட சிறந்த முறையில போர் செய்யறான். அந்த அளவுக்கு அந்த போர் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் மேகநாதனும் அதிகாயனும் எதிரிகளுடைய பக்கத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய சாவு இன்னைக்கு நடந்துருமோ அப்படின்னு கும்பகர்ணனுக்குள்ள ஒரு பயம். கும்பகர்ணன் எப்படியாவது தன்னுடைய அண்ணன் மகன்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கும்பகர்ணன் இருந்த யானைக்கு மேல ஒரு பெரிய ஈட்டி வந்து அந்த யானையுடைய ஒரு பக்கத்தை குத்தி இன்னொரு பக்கத்துடைய தொலை வழியா வெளியே வந்துருச்சு. அந்த யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி அது செத்து போய் கிளவில்ல. அதோட மேல இருந்த கும்பகர்ணனும் கிளவில்றாரு. அந்த சத்தம் அது சாகுறதுக்கு முன்னால போட்ட ஒரு சத்தத்தால அங்க இருக்கிற மற்ற எல்லா யானைப்படைகளும் மிரள ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தால அங்க இருக்கிற வீரர்கள் அசுர வீரர்கள் அதுக்கப்புறவே வானர வீரர்கள் எல்லாருமே அந்த யானையுடைய காலில் மிதிப்பட்டு சாகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க யானை கிட்ட இருந்து ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அண்ணன் மகன்களான மேகநாதனையும் அதிகாயனையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோபத்துல ஒரு வெறியில அங்க இருக்கிற அனுமானையும் சுக்ரீவனையும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு கும்பகர்ணன் வராரு. அவங்களுக்கு முன்னால அதாவது இந்த
புஷ்பக விமானம் எந்த இடத்துல தண்ணிக்குள்ள விழுந்துச்சோ அவங்க அந்த புஷ்பக விமானத்தை மீட்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால கும்பகர்ணர் ஒரு பாதுகாப்பு கவசமா நின்று இவங்களை எல்லாத்தையும் எடுத்து சண்டை போடுறாங்க. ஒரு சில சமயத்துக்கு அப்புறம் ராமனையும் லக்ஷ்மணனையும் காணும் போர்க்களத்துல. இதையெல்லாம் பார்த்த பத்ரன் இவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் கும்பகர்ணன் அனுமானுடைய படையமும் சுக்ரீவனுடைய படையமும் எதிர்த்து சண்டை போறாரு. ஜாம்பவான் டக்கு டக்குன்னு ஒரு பல யுத்திகளை கொடுத்து அவங்களை வீழ்த்துறதுக்கான வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்க கும்பகர்ணன் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும், மேகநாதா சீக்கிரமா அந்த விமானத்தை மேலே எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுக்கதான் சித்தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம், நீ போர் செஞ்சு எப்படியாவது அவங்களை தடுத்து புடி அப்படின்னு சொல்றாங்க. என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கும்பகர்ணன் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் விமானத்தை மீட்கதான் முயற்சி செய்யறாங்களே தவிர தன்னுடைய சித்தப்பாவான கும்பகர்ணனுக்கு உதவி செய்ய அவங்க எல்லா அளவும் கூட நினைக்கல. இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கும்பகர்ணனுடைய தாக்குதலை எதிர்த்து நிக்க முடியாம அவங்க இருக்கிற சுக்ரீவனுடைய படை எல்லாம் ஓடி போறாங்க. இன்னொரு பக்கம் அனுமானையே கும்பகர்ணன் ஒரு இடத்துல தூக்கி போட்டுறாரு. இதை பார்த்த பத்ரன் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வேகமா சண்டை போடுறாரு. கும்பகர்ணனுடைய தாக்குதலால டக்கு டக்குன்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு வானர வீரர்களும் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற புஷ்பக விமானம் ஒரு நிமிஷம் மேல பறக்கிறதுக்கு தண்ணில இருந்து எலும்பும், மறுபடி தண்ணிக்குள்ள விழுந்துடும், மறுபடி எலும்பும் தண்ணிக்குள்ள விழுந்துடும். இதே மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க கும்பகர்ணன் ஒரு பக்கம், இவங்க அந்த விமானத்தை மீட்கிறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி செய்யறாங்க. கடைசியில அந்த விமானம் மேல பறக்க ஆரம்பிக்குது. கும்பகர்ணன் அங்க இருக்கிற வானரப்படை கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அவனுடைய கழுத்துல ஒரு அம்பு வந்து சக்குன்னு பாயுது. அது தொடர்ச்சியா இன்னும் பல அம்புகள் வந்து அவனுடைய உடம்புல பாயுது. கும்பகர்ணன் அதே இடத்துல தண்ணிக்குள்ள கடல் தண்ணிக்குள்ள மூழ்கி விழுந்துடுறா. மேகநாதனும் அதிகாயனும் அந்த விமானம் மேல பறந்த உடனே அங்கிருந்து பயந்து ஓடி போய் அரண்மனையை போய் அடைஞ்சிடுறாங்க. அதிகாயனும் மேகநாதனும் அரண்மனைக்கு வந்து தன்னுடைய சித்தப்பாவான கும்பகர்ணன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை சொன்னோடனே ராவணனுக்கு செம்ம கோபம் வருது. ஏண்டா என் தம்பியை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க, அவனை இந்த புஷ்பக விமானத்துல ஏத்திட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அவரு கடலுக்குள்ள விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நீங்க உங்களுடைய ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி என் தம்பியை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்கன்னு மேகநாதன் மேலையும் அதிகாயன் மேலையும் பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. கும்பகர்ணன் இறந்தது ராவணனுக்கு ஒரு பெரிய சோகத்தையே உண்டு பண்ணி வச்சிருக்கு. காரணம் அவருடைய தம்பி இல்லையா, தம்பிக்கு ஒரு இறப்பு வந்தா அண்ணனால எப்படி தாங்க முடியும். ஆனாலும் கும்பகர்ணன் குடிக்கிற அந்த போதை பழக்கத்திலிருந்து ராவணன் ஏன் அவரை வெளியே கொண்டு வராம இருந்தாரு, காரணம் ராவணனுக்கு போட்டியா கும்பகர்ணன் வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராவணனுக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதனால தான் அவர் அந்த போதை பழக்கத்திலிருந்து ராவணன் வெளிக்கொண்டு வராம இருந்தாரு. கும்பகர்ணன் ராவணனை விட சிறந்த வீரன், சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு மாபெரும் அரசனா இருக்கிறதுக்கான தகுதி உடையவன். அதனால அவனை வந்து நம்ம எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு. விபீஷணனை பத்தி பல முறை கும்பகர்ணன் சொல்லி இருக்கிறாரு, அண்ணா இவன் சரியில்லை, இவன் என்னைக்கும் நமக்கு எதிராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தயவு செஞ்சு இவனை நம்பாதா அப்படின்னு பல முறை ராவணன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா ராவணன் தனக்கு எதிராக கும்பகர்ணன் தான் மாறிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு விபீஷணன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. கடைசியில விபீஷணன் துரோகம் பண்ணிட்டு ராமன் கூட போய் சேர்ந்துக்கிட்டான். ஆனா இப்ப இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத ராவணன் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மனசுல தன்னுடைய தம்பியை நினைச்சு கண்ணீர் கண்கள்ல இருந்து அப்படி வடியுது, வருத்தம் அவரை ஆட்கொண்டுட்டு இருக்கு. அதே சமயம் அவருடைய அறைக்கு மண்டோதரி வராங்க. அவங்க ராவணனை பார்த்துட்டு, ராவணா நீங்க மேகநாதன் மேல கோமா இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா அவன் அவனுடைய சித்தப்பாக்காக வருந்திட்டு இருக்கிறான். அவங்க சித்தப்பாவை விட்டுட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கோங்க, அது அவனுடைய தவறு தான். ஆனா அவன் வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கு தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவன் உணர்ந்து இருக்கிறான். கொஞ்சம் அவன் மேல இருக்கிற கோபத்தை நீங்க கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ராவணனுடைய கண்கள்ல கோப கண்ணன் பறக்குது. என்ன சொல்ற நீ, என் தம்பி இறந்து போயிருக்கிறான், கும்பகர்ணன் தான் என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்தான், ஆனா இன்னைக்கு அவனை ஒரே போர்ல கொண்டுட்டு வந்திருக்கிறான் உன் மகன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு மண்டோதரி, நான் தான் சொல்றேன் அவன் அதுக்காக வருத்தப்படுது, அவனை மன்னிக்க மாட்டீங்களா நீங்க? இதோ பாரு தேவி, அவன் அந்த அதிகாயன் கூட சேராம இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான், எப்ப பாரு அவன் அந்த அதிகாயன் பின்னாலே சுத்திட்டு இருக்கிறான். இவன் ஏன் எதுக்காக அந்த காட்டான கூடைய வச்சுட்டு இருக்கிறான், எனக்கு அது புரியவே இல்லை, அவனை இங்கிருந்து முதல் அனுப்பி விடுங்க அப்படின்னு ராவணன் சொல்ல மண்டோதரி கோபத்துல, போதும் ராவணா போதும், நிறுத்துங்க, நீங்க தான் இந்த போரை ஆரம்பிச்சீங்க, இந்த போரை இப்பவே நிறுத்திடலாம், சீதையை ராமன் கிட்ட ஒப்படைச்சிடலாம், தயவு
தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ராவணன் மண்டோதரியை பார்த்து, மண்டோதரி எனக்கு என்ன கௌரவம் நினைக்கிறியா? என் நண்பன், என் தம்பி, என் அமைச்சர்கள், மந்திரிகளை எல்லாத்தையும் தேவையில்லாத ஒரு போர்ல அவங்கள உயிரை கொல்லணும் நான் நினைப்பேன்னு நினைக்கிறியா? பேரரசனா நான் அந்த சின்ன அரச சின்ன ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்க அந்த ராமன் கிட்ட போய் அவன் காலில் விழணும் நீ நினைக்கிறியா என்ன? அதுக்கு மண்டோதரி சொல்றாங்க, நீங்க சின்ன ராஜ்யம் சின்ன ராஜ்யம் சொல்ற அந்த ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர்கள் தான் இன்னைக்கு அசுர இனத்தோடைய பாதி பேரை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய கோபத்தை விளக்கிட்டு கொஞ்சம் அறிவா சிந்திங்க. நீங்க சிறந்தவங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ராவணா. மண்டோதரி, இது சீதைய அங்கிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கான போர் கிடையாது, பிராமணர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அசுரர்களுடைய வீரத்தை காட்டக்கூடிய போர், அவங்களுடைய அடக்குமுறை அதிகாரம் ஆதிக்கத்தை ஒடிச்சு எரியக்கூடிய போர். தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத. மண்டோதரி பயங்கர கோபத்துல, இதையெல்லாம் அங்க இருப்பாங்களே வெளிய மக்கள், அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, உங்களுடைய அரசியல் பேச்சை கேட்டு அவங்க தான் நம்புவாங்க. மண்டோதரி, என் தங்கச்சி சூர்ப நகைய மானபங்கம் படுத்தின அவங்கள உயிரோட என்ன விட சொல்றியா நீ? போதும், நிறுத்திக்க, இதோட நிறுத்திக்கோ. பெண்களுக்கு போரை பத்தி என்ன தெரியும்? தயவு செஞ்சு இதை பத்தி இனிமே எதுவும் பேசாத. மண்டோதரி அதுக்கு, ராவண் நீங்க ரொம்பவே ஆணவம் பிடிச்சி அகங்காரம் பிடிச்சி இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு பாருங்க. நீங்க நம்ம மகளை கை குழந்தையா இருக்கும் போது ஏதோ ஒரு காட்டுல ஏதோ ஒரு முக்கில் இருக்கிற ஜனகன் அப்படிங்கிற ஒரு அரசன் கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க, ஏன் திரும்ப போய் நீங்க அவளை கூட்டிட்டு வரல? ஏன்னா உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. அந்த ஜாதகம் சொன்ன மாதிரி நீங்க நம்ம இளவரசியால நம்ம நகரமே அழிஞ்சிருமோ, உங்க ராஜ்யம் அழிஞ்சிருமோன்னு சுயநலமா சிந்திக்க ஆரம்பிச்சிங்க. அதனாலதானே திரும்பி போய் அவளை கூட்டிட்டு வராம இருந்தீங்க. இப்ப மட்டும் எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க எங்களுக்கு வேணும் ராவணா, நீங்க மேகநாதன், நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லனா இந்த இலங்கையை எனக்கு தேவையில்லை, இந்த அரண்மனை எனக்கு தேவையில்லை, இந்த ஆடை அலங்காரங்கள் இந்த நகைகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் வேலைக்காரி பெண்ணை கற்பழிச்சு அவனுக்கு அதிகாயம் ஒரு பையனை கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு பிராமண பெண்ணோட கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டோம், நான் அமைதியா காத்திருந்தேன். ஆனா இதுக்கு மேலையும் உங்க உயிரை இழக்கிற அளவுக்கு என்னால சக்தி இல்லை ராவணா. தயவு செஞ்சு இதை புரிஞ்சு இந்த போரை உடனே நிறுத்துங்க, ராமன் கிட்ட சீதை கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. முட்டாள் பெண்ணே, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிட்டு இரு. நீ அளவுக்கு அதிகமாக பேசிட்டு இருக்கிற மண்டோதரி, கொஞ்சம் அமைதியாரு. ராவணா, என் மக சீதைய அந்த ராமன் கூட அனுப்பி வைக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் உங்களை விட என் மகளை அதிகமாக பாசம் வச்சிருக்கிறேன். ஆனா இப்போ இங்க பல அசுரப்படையை சேர்ந்த வீரர்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, இதனால பல பெண்கள் தாலியறந்து நிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த போரை முடிச்சிடுங்க. இதுக்கு மேல என்னால ஒன்னும் சொல்ல முடியாது, உங்களையும் மேகநாதனையும் என்னால இழக்க முடியாது. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு நாள் போர்க்களத்துக்கு போயிருப்பீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க போர்க்களத்துக்கு போனதில்ல. உங்க தம்பி, உங்க மந்திரி, அமைச்சர், தளபதின்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த அரண்மனைக்குள்ள கோல மாதிரி இருக்கிறீங்க. போதும் மண்டோதரி, வாயை மூடிட்டு இங்கிருந்து போ. அடிக்க போறீங்களா? அடிங்க, என்னை கொண்டுடுங்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு முன்னாலேயே நான் செத்து போயிடுறேன் ராவணா. ராவணன் அந்த அறையை விட்டு வேகமா வெளியே போயிட்டாரு. மண்டோதரி பேச்ச காது கொடுத்து கூட கேட்காம அவருக்கு அவருடைய மகளான சீதையை போய் பார்க்கணும்னு தோணுது. இப்போ அசோகவனத்தை நோக்கி அவர் போக சீதை கிட்ட போய் ராவணன் நிற்கிறாரு. அங்க போய் நின்றுட்டு, சீதா என் மகளே, இந்த உலகத்துல நான் முத முதல்ல காதலிச்சது என் மனைவிய, அப்புறம் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, அந்த பெண் குழந்தைய நான் காதலிச்சேன். ஆனா தவறான செயலால இன்னைக்கு என் மக எனக்கு எதிராக மாறி இருக்கிறான், என்னை வெறுக்கிறா அவன். இந்த போரை உனக்காகத்தான் சீதா நடந்துட்டு இருக்கு, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த கலாச்சாரம் நமக்கு வேணும். நீ ஒரு அசுர இளவரசியா இந்த இலங்கையிலேயே இருப்பேன்னு சொல்லி நான் இப்போ அந்த ராமன் கிட்ட பேசுறேன். அவன்கிட்ட பேசி இதை எல்லாத்தையும் ஒரேடியா முடிச்சு நிறுத்திடலாம். அந்த ராமன் உனக்கு சரியான அவன் இல்லை. உனக்கு கல்யாணம் நடக்கும் போதே அங்க நான் வந்திருந்தேன், அப்பவே எனக்கு அவனை பிடிக்கல. இப்பவும் நான் சொல்றேன், நீ இங்கேயே இருந்துடு, என்னுடைய மகளா மட்டும் இருந்துடு. சீதா தேவி ராவணனை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. அவங்க கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வீசல, அவங்க கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரல. தயவு செஞ்சு அவங்க கூட போகாத சீதா, அவன் ஒரு காட்டு மிராண்டி, அவர் என்னுடைய கணவர், நாங்கள் ரெண்டு பேரும் பல மக்களுடைய ஆசீர்வாதத்தால் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சீதா சொன்னாங்க. சீதா, நான் உன்னுடைய அப்பா அம்மா, எனக்கு அப்பா ஜனகன் தான், என்னுடைய கணவன் ராமன் தான்.
ராவணனால அங்க வேற எதுவுமே பேச முடியல. அங்க இருந்து அவர் போகலாம் நினைக்கிறப்ப கும்பகர்ணன் மகள் திரிஜடை அங்க வந்து நின்னாங்க. பெரியப்பா, என் அப்பா கும்பகர்ணன் எப்படி இருக்கிறாரு? அவரை நான் சின்ன வயசுல இருந்தே வெறுத்துட்டு இருந்தேன். காரணம், அவர் குடிபோதைக்கு அடிமையா இருந்தார்னு. ஆனா இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல. போர்ல அவர் வென்றுட்டாரா அப்படின்னு கேட்க ராவணனால எந்த பதிலுமே சொல்ல முடியாம, உன்னுடைய அப்பாவுக்காக நான் ரொம்பவே வருந்துறேமா அப்படின்னு சொல்ல திரிஜடை ஓடி வந்து ராவணனை கட்டி அணைச்சுக்கிறான். ராவணனுடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீர் ஓடியது தன்னுடைய தம்பிக்காக. இன்னொரு பக்கம் ஒரு காவலாளி, அரசே அரசே, ஒரு முக்கியமான செய்தி, இளவரசர் மேகநாதன். மேகநாதனுக்கு என்னாச்சு? அரசே, மேகநாதன் தன்னுடைய மன அமைதிக்காக நடராஜரை வழிபட போயிருந்தாரு. அங்க அங்க என்னாச்சுன்னு கேக்குறல்ல, நீங்களே வந்து பாருங்க அரசின்னு சொல்ல மேகநாதன் ஒரு கோயிலுக்கு போய் வழிபட போயிருந்தான். அந்த இடத்துக்கு ராவணன் அசோகவனத்துல இருந்து போக அவருக்கு அங்க ஒரு பேரிடியா ஒரு விஷயத்த பார்த்தாரு. மேகநாதன் இறந்து போயிட்டான். இது எப்படி நடந்தது அப்படின்னு அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் ராவணன் கேட்க யாருக்கிட்ட இருந்தும் பதில் வரல. ஆனா ஒரு சில பேர் மட்டும், லக்ஷ்மணன் அவர் ஒரு சின்ன படையை கூட்டிட்டு வந்து இங்க நம்ம அரசர் சாமி கும்பிட்டு இருக்கப்ப அவனை கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் கூட ஒருத்தர் தானே, அவனை எங்க? அதிகாயன் இங்க இல்ல அப்படின்னு சொல்ல, அதிகாயன் இங்க இல்லையா? இவன் கூட இன்னொருத்தர் தானே, அவனை எங்க அப்படின்னு கேட்க, மேகநாதன் வழிபட்டுக்கிட்டு இருந்த நடராஜர் சிலைக்கு பின்னால இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. அவனுடைய உடல்லையும் பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. மேகநாதனுடைய முகம் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு சிதைச்சிருக்கிறாங்க. அவனுடைய முகத்தை அவனுடைய அப்பாவான ராவணனாலேயே பார்க்க முடியல. அவனுடைய மகனுடைய உடலை தூக்கி மடியில வச்சுட்டு கதறி அலறா. இன்னொரு பக்கம் அதிகாரன் வாரா, அவனால நடக்க முடியல. அவன் ராவணன் கிட்ட வந்து அப்படி கீழவில்ல, நாங்க சாமி கும்பிட்டு இருக்கிறதுக்காக இளவரசர் இங்க கூட்டிட்டு வந்தார் அரசே. ஆனா அந்த லக்ஷ்மணன் ஒரு சின்ன படையை கூட்டிட்டு வந்து நம்ம அரசர் கடவுளை வழிபட்டு இருக்கிற அந்த சமயம் அவனுடைய வீரத்தை காட்டிட்டு போயிட்டான். கோலம் மாதிரி அவருடைய முகத்தை செதைச்சிட்டாங்க. அப்போ இந்த ஜாம்பு மாலி தான் அவங்களை கூட்டிட்டு வந்தான் சொல்ல, ராவணன் துரோகியே, துரோகி, எத்தனை துரோகத்தை தான் நான் இந்த ராவணன் எதிர்பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் மேகநாதன் மேல இருந்த வெறுப்புளவு அன்பா, என் மகனே மேகநாதா, உன்னை விட்டு நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அலறாரு. அந்த கோவிலை அப்படி எதிரொலிக்குது. இன்னொரு பக்கம் அதிகாயன் அவன் ராவணன் கிட்ட இருந்து வந்து ராவணன் கிட்ட வந்து நிக்க ராவணன் அவனை அணைச்சிக்கிட்டு பாக்குறப்ப அதிகாயனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய்கிட்டு இருக்கு. அதிகாயனும் இறந்து போயிட்டான், மேகநாதனும் இறந்து போயிட்டான். இந்த செய்தி பத்திரனுக்கும் போது தன்னுடைய மகன் அதிகாயன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டு பத்திரன் முகம் முழுக்க கண்ணீரோட அவனுடைய வீட்டுல இருந்து ஓடி வாரான். பதட்டத்தோட ஓடி வந்து அரண்மனையை முன்னால பார்க்கா, அங்க நடந்த போர் வீரர்கள்ல இருந்து அங்க அதிகாயனுக்கும் மேகநாதனுக்கும் இறுதி சடங்கு நடக்கு. ஒட்டுமொத்த இலங்கையே சோகத்துல மூழ்கி மேகநாதனுக்கும் அதிகாயனுக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரே அழுகை சத்தம் மட்டும்தான் அங்க கேக்குது. பத்திரன் அவனுடைய மகனுடைய உடலை தேடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீரர்களுடைய உடல் வச்சிருக்காங்க. முதல் இடத்துல மேகநாதன் உடல் இருக்கு, ஆனா அதிகாயன் உடலை முதல்ல அங்க பத்திரன் பார்க்கல, ஆனா அது பக்கத்துலதான் இருக்கு. அங்கங்க சுத்திட்டு கடைசியில அவன் அதிகாயனை தேடி கண்டுபிடிச்சிடுறான். ராவணன் கிட்ட போயிட்டு, அரசே நான் என் மகனை எடுத்துட்டு போறேன்னு சொல்ல, ராவணன் ஏற்கனவே இடிஞ்சு போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மண்டோதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே பத்திரன் என்ன சொன்னான்னு கேட்கல. அதுக்கப்புறம் மண்டோதிரி ஒரு நிமிஷம் சுயநினைவுக்கு வந்து, ராவணா அதிகாயனை அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அவன் என் மகன் அப்படின்னு ராவணன் சொல்றாரு. நீங்க அவன் உயிரோட இருக்க வரைக்கும் அவனை என்னைக்குமே நீங்க பாசமா பார்த்தது கிடையாது, தயவு செஞ்சு அவனை பத்திரன் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல, பத்திரன் தன்னுடைய மகனை வாங்கிக்கிட்டு அவளுடைய அம்மாவான மாலா கிட்ட கொண்டு போய் மாலா கதறி அலறா. அவங்களுக்கும் இந்த பக்கம் ராவணன் மேகநாதனுக்கு தீ மூட்டுறாரு அவருடைய உடலுக்கு. இன்னொரு பக்கம் பத்திரன் அவருடைய மகனான அதிகாயனுக்கு தீ மூட்டுறாரு. மேலும் நம்ம ராவனுடைய போரை பத்தி பார்க்கலாம். மேகநாதன் இறந்துட்டாரு, கும்பகர்ணன் இறந்துட்டாரு, அதிகாயனும் இறந்து போயிட்டாரு. இனிமே ராவணன் போர்க்களத்துல இறங்க போறாரு. நம்ம ராவனுடைய போர்க்களத்தையும் போர் உத்திகளையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.